தமிழ் தொழிலாளர்கள் வந்து நல்ல கட்டிட தொழிலில் கலை கற்றவர்கள், அதில் சிறப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. அது நானும் கூட வேலை பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுவாங்க. அதில் நான் சக்கரவர்த்தி இந்தியன்ஸ்க்கு கொடுக்கறதோட ஒரு டபுள் மடங்கு அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு உள்ள அந்த ஒரு அவுட்புட் இருக்கான்னு கேட்டானா, சம்டைம்ஸ் இல்லை. இல்லை, இவங்களுக்கு நாம் எவ்வளோ சம்பளம் நார்மலாக கொடுப்போமோ அதில் பாதி சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறோமா தெரியாது. எல்லாமே எம்என்சி கம்பெனிஸாக இருக்கும். அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு லோவஸ்ட் கொட்டேஷன் எடுக்கலாமோ அதுதான் எடுக்கிறாங்க. தமிழ் பசங்களே இப்போ வேலைக்கே வர்றதில்ல சார். நான் 51 எஸ்டேட்டில் தான் இருக்கேன். வேலை 8 மணி நேரத்துக்கு 12,000 ரூபா கொடுக்குறோம். அவனுங்களுக்கு இந்திக்கார பசங்களுக்கு 12 ஹவருக்கு 12,000 கொடுக்குறோம். இந்த 8 மணி நேரத்தில் இந்த 12 மணி நேரம் வேலை செய்கிறப்போ அவன் பயந்து வேலை செய்கிறான், நம்ம பசங்க பயந்து வேலை செய்ய மாட்டுறாங்க. பயமா இருக்கோ இங்க பயம் இல்லையே. 2020 10 வருஷம் தானே ஆயிருக்கும். கம்பெனியில ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆனால் செட்டில்மெண்ட் கொடுத்துரும். என்ன கொடுமை சார், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்து அமிச்சோம். அந்த 2016 அப்புறமா தான் ஹிந்தி லேபர்ஸை நாங்கள் உள்ள நுழைக்கிறோம். ரொம்ப நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17,000 வாங்குவாங்க. 17,000 ரூபாய் நீங்க அதே நேரத்தில் அந்த கேட்டகரிக்கு வெளியால் ஒருத்தர் வேலைக்கு எடுத்திருப்பீங்களா, வெளிமாநிலத்தை சேர்ந்தவர், அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க? அவனுக்கு என்ன சார், ஒரு 9,000 தான். 9,000 கொடுப்போம். 17,000 செட்டில்மெண்ட் எவ்வளவு கொடுப்பீங்க நார்மலா? அவங்க கேட்டதை கொடுத்துட்டு 3 மந்த்ஸ் சேலரி கேட்டா 3 மாசம் சம்பளமும். அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க? அப்புறம் திருப்பியும் அவங்க ரீஜாயின் பண்ணிட்டாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? 17,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து உங்களை வெளியில அனுப்பி மறுபடி 12,000 எடுத்துக்கிட்டீங்க. 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து, ஆனா அவங்க கேட்கிற இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கிடையாது சார். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. தமிழ் தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் நல்லா கவனமா கண்ணும் கருத்துமா வேலை செய்வாங்க சார். அவங்க ஏன் வெளியே போறாங்க? நம்ம சம்பளம் நம்மகிட்ட கேட்பாங்க, கூட்டி கொடுக்கலாம், வெளியே கேட்கற இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க போறதுல தப்பு கிடையாது. சின்ன வயசுலேருந்து வேலையை அப்படியே கத்துட்டே வந்து மாஸ்டர் ஆகிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நல்லா பண்ணுறேன், நல்லா சமைக்கிறேன், உன் டேஸ்ட் நல்லா இருக்கேன் டப்பா நாங்கள் தூக்கிறது. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. நம்ம நம்பி வளர்த்துட்டு இருப்போம் அந்த கிளி. அந்த கிளி எவரோ அதை பட்டு தப்பு தூக்கிட்டு விடுவோம். அதாவது தொழில் கற்றுக்கிட்ட உடனே அந்த கிளி பறந்து போயிருது, முதலாளியே மாறிடுவாங்க. பை பாய் டாட்டா குட் பாய். கிடைய விட்டுட்டு கிளி ஏன் பறந்துச்சு? இந்த கிளி பறந்ததை கேட்குறீங்களா? இந்த கிளி தான், இந்த கிளி கொஞ்சம் மேலே முன்னேறனு வந்துருச்சு சார். இந்த கிளி பறக்கலாம்னா இந்த கிளியும் பறக்கலாம்னு நியாயம்? இது ஒரு நல்ல கேள்வி சார். கண்டிப்பா பறக்கலாம். நீங்க வண்டி கடையிலேருந்து முதலாளியானதான் எனக்கு மகிழ்ச்சி. நான் கேக்குறது ஒரு உள்ளூரால வேலைக்கு வச்சுதான் உங்களுக்கு என்ன சிரமம் வருதுன்னு கேக்குறேன். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். 8 மணி நேரம் செய்யறாங்க. சப்போஸ் எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஓட்டி தரும், 4 ஹவர்ஸ் ஓட்டி தரனா அவங்க வந்து அது விரும்புறது இல்ல. எங்களால 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சிம்பிள் வேஸ். இவங்கள மாதிரிலாம் இல்ல சார், நான் ஒரு பால் வியாபாரி. நானு காலையில 3:30 எழுஞ்சிக்கணும். இன்னைக்கு லைனுக்கு வர்றதுக்கும் ஆள் கிடையாது. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. திறந்ததுனால வர்ற வாங்குற சம்பளத்தெல்லாம் வீட்டில் கொடுக்கறது இல்லைங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நம்ம இப்போ தமிழ் ஆளுங்க தான் முன்னாடி, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே இந்திக்காரன் ஆகிட்டாங்க. ஏன் காரணம்னா நம்மளால் வந்து நைட் ஒர்க் பண்ண மாட்டான், ஓவர் டைம் பண்ண மாட்டான், சனிக்கிழமை சம்பளம் கரெக்டாக கொடுத்துடணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டான். திடீர்னு ஏதாவது ஊரில் ஏதோ ஒரு டெத் ஆச்சுன்னா அவனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ் கிடையாது, அவனுக்கு சம்பளத்தை கரெக்டாக கொடுத்தா போதும், சனிக்கிழமை கரெக்டாக கொடுத்தா போதும், அவன் கரெக்டாக வேலை செஞ்சுருவான். நைட் ஒர்க் பண்ணுறான், ஓவர் டைம் பண்ணுறான், எல்லா வேலையும் பண்ணுறான். ஒரு சின்ன பாத்ரூம் கழுவுனா கூட நம்மால் கழுவ மாட்டான், அவன் கழுவுறான். ஏய் வேற, ஏய் கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டு போகிறேன். முதலாளிகள் வேலையாட்களை எடுக்கிறது மாதிரி பேசலை, அடிமையாக வரணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அது குறைஞ்ச சம்பளத்துக்கு அதிக நேரம் வேலை பார்க்கணும், உற்பத்தியும் அதிகமாக இருக்கணும்.
வந்தோம், டைம் என்னாச்சு, டைம் பார்த்துட்டே இருக்கோம், டைம் முடிஞ்சா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்படி ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். இல்லைங்க, ஒரு வேலைங்கிறது பூர்த்தி பண்ணணும். நான் வேலை பார்த்துருக்கேன், நான் வந்து லெதர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்கேன். அதாவது அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் கேட்குறது அதுதான் அர்ஜென்ட்டுன்னு சொல்கிற. அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. அந்த ஒரு வார கேப்பில் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நான் உட்காந்து 12 மணி வரைக்கும்லாம், இரவு 12 மணி வரைக்கும்லாம் உட்காந்து டிஸ்பேச் ஏற்றணுங்கிறதுனால செஞ்சுருக்கேன், செஞ்சுருக்கேன். ஆனால் மனசு இருக்கு, முதலாளிகளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அந்த லாபத்தை நான் மாசம் முழுக்கும் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு லேபரை இன்னைக்கு ஓட்டி கொடுத்தோம், இன்னைக்கு நைட்டு கொடுக்குறோம்னா நாளைக்கு நைட்டு கம்பல்சரி அவங்க வந்து லீவ் கொடுத்துருவோம். நீங்களாம் யாருடா ஓட்டி ஓட்டி எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? ஓட்டி வந்து ஜாப் எங்களுக்கு அர்ஜென்ட்டு, அதனால் நாங்கள் ஓட்டி கொடுக்குறோங்க ஐயா. அதாங்க, ஓட்டியை நீங்கள் எந்த அடிப்படையில் அவருடைய சம்பளத்தை இரட்டிப்பு பணமாக கொடுக்குறீங்களா, இல்லை அந்த சம்பளத்தை வகுத்து ஓட்டியாக கொடுக்குறீங்களா? வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது? சம்பளத்தை வகுத்து அவர் கணக்கு போட்டு சிங்கிளாக தான் கொடுக்குறீங்க? அவர் கணக்கு போட்டு கொடுப்போம். ஆமாம், ஓட்டின்றது எக்ஸ்ட்ரா நேரம் ஆகும் போது டபுள் கொடுக்கணும் சட்டப்படி, அது கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை தலைவா, ஒரு நாள் நாங்கள் லீவ் போட்டால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு உறவினர் வீட்டில் ஒரு டெத்து சொல்லிட்டு போக முடியாது, சொன்னால் இவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க, போக தானே செய்வான். அவங்களும் வந்து சொல்லாமல் லீவ் எடுப்பாங்க, அவங்களும் மதர் இருந்துவாங்க, அவங்களும் வந்து அவங்க செய்கிற வேலையிலையும் வந்து சில குறைபாடுகள் இருக்கும், குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், எல்லா சிக்கலும் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை ஒரு பெருசாக பெரிய பொருட்டாக நினச்சிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, லாபம் ஒப்பிட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. அஞ்சலோவில் வந்து லோக்கல் எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரியை காட்டிலும் நார்த்தன் எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அது என்னடா சொன்னாவே, அது இவங்க தமிழ்நாடு வந்து ஒரு 70 ஆண்டுகளாக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் லீவ் எடுக்கணும், 26 நாள் வேலை செய்யணும், 4 நாள் விடுமுறை கொடுக்கணும், பிஎஃப் வேணும், கிராஜுவேட்டி வேணும், இந்த மாதிரியான சட்ட போராட்டங்கள் நடத்தி எவ்வளோ சிக்கல்களை தாண்டி இந்த உரிமைகளை பெற்றுக்கிறோம். நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து வட இந்தியர்கள் வர்றதுனால வந்து நான் உடச்சு விட்டுறீங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட்டா ஒன்று இருக்கு, கூவுடா. வட இந்திய தொழிலாளர்களுக்கும் சாதகமாக தான் நாங்கள் பேசுகிறோம், ஏன்னா இது ஒரு நீங்கள் நடத்துறது ஒரு உழைப்பு சூழல் உண்மையிலேயே. சார், நான் லீவு கொடுக்கலன்னே சொல்லேன் சார், நான் சொல்லுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. சங்கம் இருக்கா உங்களுக்கு, கூட்டமைப்பு இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, சங்கம் இருக்கு, பட் நாங்க அத வந்து இப்படி கொண்டு போவோம். என்ன கதையா இருக்கு, நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. நீங்க செய்யலாம், அவங்க செய்ய கூடாது. இந்த ஆட்டிடியூட தான் இங்க க்வெஸ்சன் பண்றாங்க. இந்த ஆட்டிடியூட் மாதிரி எல்லாம் என்கிட்ட காட்டாது. மறுபடியும் இவங்கள்ட்ட நான் கேட்டப்ப கூட இவங்க சுத்தி வளைச்சு எங்க வந்தாங்கன்னா பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க. இப்போ நான் வந்து அம்புத்தூர் தொழிற்பட்டையில ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம், அங்கே இருக்கிறதுல ஐடி கம்பெனி எல்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இந்த நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்கள் அப்பா அங்கே இருக்கிற தொழிலதிபர்களுக்கெல்லாம் என்னென்ன லோக்கல் ஆளை வச்சா பயம், அந்த ஆளுங்க வச்சாங்கன்னா பிரச்சனை வந்து ஒரு 10 பேர் அழிச்சுன்னு வருவாங்க, கலட்டா பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பிரச்சனையே தான் இவங்களுக்கு, என்னன்னா இவங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, இவங்க சொல்ற நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும், இவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா இவங்க தமிழ் ஆட்களாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பிட மாட்ட. தொழிற்சங்கமும் முதலாளி சங்கமும் எதிர்த்து மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்போம், மிகப்பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் வருவாங்க, எப்படி ஒன்னா வருவாங்க, ஒன்னா டீ சாப்பிடுவாங்க. கலெக்டர் கேப்பார், ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.